ஸோ பைத்தான்ல இன்பில்ட் ஃபங்க்ஷன்ல விஏஆர்எஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். ஸோ இது வந்து என்ன பண்ணா, ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்தாங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டை ஒரு டிசை ஆக்டிவிட்டி தான் அது ரிட்டர்ன் பண்ணும், சரிங்களா? ஸோ நம்ம எக்ஸாம்பிள்குள்ள போகலாம், எக்ஸாம்பிள் போனால் புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு பேர் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ டெஸ்ட் என்னோட கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், நமக்கு டிஃபைன்ஸ் ஃபங்க்ஷன் வந்து டெஃபினிட்டிவ் கொடுப்போம். ஸோ டபுள் அண்டர் ஸ்கோர் யூனிட் கொடுத்தா இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க, மேஜிக் மெத்தட். ஸோ கன்ஸ்ட்ரக்ட் எதுக்குன்னா, டிஃபால்ட்டாக நம்ம என்ன ஆகும்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது டேட்டா இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ நான் செல்ஃப்ன்ற கீவேர்டு எதுக்குன்னா, எப்பவுமே வித்தின் த கிளாஸ்க்குள்ள நம்ம ஃபங்க்ஷன் வந்து செல்ஃப்ன்ற கீவேர்டு பாஸ் பண்ணுவோம். அடுத்து ரெண்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி எக்ஸ் ஈக்குவல் டு 8ன்ற வேல்யூ அசைன் பண்ணுறேன். அடுத்து ஒயின்ற வேல்யூ என்ன பண்ணுறேன்னா, ஸோ 7 கொடுத்துறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இன்டர்டேஷன் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் ஜஸ்ட் அசைன் பண்ணுறேன். ஸோ செல்ஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்ற நான் அசைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை அடுத்து வந்து செல்ஃப் ஒய்ஸ் ஈக்குவல் டு ஒயின்றது அசைன் பண்ணிட்டேன். ஸோ பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஆப்ஜெக்ட் என்ன பண்ணால், ஓவின்ற ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். கிளாஸ் நேம் என்ன, டெஸ்ட்டாக. ஸோ டெஸ்ட்னு பாஸ் பண்ணிட்டேன், சரிங்களா? ஸோ டெஸ்ட்னு பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ பிரிண்ட், நமக்கு ஃபங்க்ஷன் நேம் என்ன, விஆர்எஸ்ஸா. ஸோ எந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டும் நான் வந்து விஆர்எஸ் டிக்ஷனரியாக சேஞ்ச் பண்ணுன்றதை, நான் ஓபின்றதை என்னோட ஆப்ஜெக்ட் நேம் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டேன், சரிங்களா? இப்போது நம்ம வந்து இப்போ சப்போஸ் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணோம்னா, எக்ஸ் ஒயின்னு கொடுத்தோம்னா ரெண்டு வேரியபிள் இங்கே பாஸ் பண்ணோம். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண, டேட்டாவே பாஸ் பண்ணிட்டோம், சரிங்களா? அப்படின்றப்போ நான் கன்ஸ்ட்ரக்டே பாஸ் பண்ணிட்டேன். அப்போ அதுதான் நமக்கு வேல்யூ எடுத்துக்கணும், நம்ம எக்ஸ் தனியாக போய் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ இங்கே நம்ம இனிஷியலைஸ் ஆகும்போது ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் ஆகும்போது கொடுக்கணும் அவசியம் இல்லை, சரிங்களா? இப்போ எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணி கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன எடுத்துக்கிச்சுன்னா, எக்ஸ்ன்றதை நமக்கு வந்து என்ன வாதுன்னா 3 எடுத்துக்கிச்சு, 8ன்றது வேல்யூ எடுத்துச்சு. அதே மாதிரி கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஒய்யை வந்து என்ன பண்ணிச்சுன்னா, நமக்கு வந்து கீயை எடுத்துக்கிச்சு, வேல்யூ எடுத்துச்சு. கீ வேல்யூ பேரா நமக்கு தெரியும், அதை டிக்ஷனரி, சரிங்களா? ஸோ விஆர்எஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, நமக்கு ஒரு டிக்ஷனரியாக நமக்கு வந்து என்ன பண்ணணும், அவுட்புட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும், சரிங்களா? எந்த ஆப்ஜெக்ட் கொடுத்தாலும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.